ஒரு நாளும் ஒரு வாக்குதத்த வசனத்தை மையப்படுத்தி கத்தனுடைய வார்த்தையை தொலைக்காட்சிகளுக்கு நாம் வழங்கி வருகிறோம் சந்த தொலைக்காட்சி செய்திக்காக வசனம் பதினாறு அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் உயர்ந்த இடத்தில் நான் அமர பண்ணுவேன் என்று வசனம் சொல்லுகிறது வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாய் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் ஆகவே இந்த குறிப்பிட்ட வசனத்தின் அடிப்படையில் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு இந்த மாதத்தின் வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான் நம்முடைய ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறவர் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறவர் சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை அவர் உயர்த்த முடியுமா நிச்சயம் முடியும் ஒரு வாலிபன் ஒருவன் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டான் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்தான் அந்த வாலிபன் போத்திபாருடைய வீட்டிலே எத்தனை ஆண்டுகள் அவன் பணி செய்தான் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் போத்திபார் வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டிருந்த போது அபாண்டமான குற்றச்சாட்டு அவன் மேல் வந்தது அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான் ஒரே சிறை கைதியாக இருந்தான் கவனியுங்கள் அயல் தேசத்திலே ஒரு அகதியாக வாழ்ந்த ஒரு மனிதன் அடிமையாக போத்தி வீட்டிலே வேலை செய்த ஒரு வேலையாள் சிறைச்சாலையில சிறை கம்பி எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சிறை கைதி அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கடவுள் உயர்ந்த இடத்துல இருக்கும்படி செய்தார் அல்ல அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் யோசிப்பை நினைச்சு பாருங்க அவன் யோசித்து பார்க்க பார்த்துருக்க மாட்டான் இவ்வளோ பெரிய ஒரு உயர்வு அவனுக்கு தெரியும் உயர்வு இருக்குன்னு தெரியும் ஏனென்றால் அவன் ஒரு ட்ரீமை பார்த்துருக்கிறான் அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்திருக்கிறது நமக்கு ஒரு உயர்வு இருக்கிறது என்று யோசிப்புக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு பெரிய உயரத்தில் ஆண்டவர் வைப்பார் என்று அவனுக்கு தெரியாது ஒரு அடிமை அரசாள்கிறான் என்றால் எத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாக்கியம் ஒரு அடிமையை கத்தர் அரசாலும்படி உயரத்திலே அமர பண்ணுகிறார் ஆகவே அன்பானவர்களே இதற்கு நாம் இந்த யோசிப்போட லைஃப்ல பார்க்கிற மிக முக்கியமான ஒரு டிவைன் நேச்சர் என்னன்னு கேட்டால் அவன் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தான் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தின் அடிப்படையில அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தான் என்பதை நாம் அறிகின்றோம் ஆகவே நம்மை தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பதற்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவசியப்படுகிறது அதே போல மற்றொரு ஒரு வாலிபன் அவன் தாவிது தாவிதும் அப்படித்தான் அவன் முழுவதுமாக ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக இருக்கின்றான் தாவிதி குறித்ததான ஒரு வாழ்க்கை பின்னணியம் அவனுடைய குடும்பத்தினுடைய பின்னணியம் என்னவென்றால் இப்படி மூல பிரதிகளில் இருப்பதாக வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள் வேதாகாமத்தில் இல்லை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் தாவிது அவனுடைய தகப்பன் ஈசாய் ஈசாயினுடைய வேலைக்காரிக்கு ஈசாயின் மூலம் பிறந்த மகன் தான் தாவிது மற்ற பிள்ளைகளெல்லாம் அதாவது அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏழு பிள்ளைகளும் அல்லது மற்ற சகோதரிகளும் கூட சட்டத்தின்படி மனைவியாக சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் ஆகவே சரியான அந்தஸ்தர்களுக்கு இருந்தது தாவித அப்படி இல்லை அவன் வீட்டிலே வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கும் அவனுக்குமாய் பிறந்த ஒரு மகன் என்பதனாலே அவன் சொந்த குடும்பத்தின் சகோதரர்களாக பகைக்கப்பட்டான் அவனை அத்தனை அதிகமாக அவர்கள் முக்கியப்படுத்தியதில்லை சாமுவேல் திருக்கதரிசி பலி செலுத்தும்படி விருந்து உண்ணும்படி ஈசாயினுடைய வீட்டிற்கு வரும்போது கூட கடைசி பையனை போய் ஆடுமைக்கு அனுப்புறாங்க எந்த அடிப்படையில் கேட்டா அவனுடைய அவன் வந்து ஒரு வேலைக்காரனுடைய மகனாகவே கருதப்பட்டான் ஆகவே அவனை துரத்தி அடித்தார்கள் தகப்பனும் கூட ஒரு சின்ன பிள்ளையை வீட்டிலே விருந்து நடக்கிற போது வீட்டிலே பழி விருந்து நடக்கிற போது ஒரு சின்ன பிள்ளைய நாம ஆடுமைக்கு அனுப்புறோமே அப்படின்னு அவர் யோசிக்கல கடைக்குட்டி பயனாக இருந்தாம இருக்கிறான் யோசித்து பாருங்களேன் அந்த பிள்ளையினுடைய மனசெல்லாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது சாமுவேல் தற்கதரிசி வருகிறார் பழி விருந்து நடக்கிறது ஆனால் நானும் இங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன் உலர்ந்த உணவுகளை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் நான் என்னுடைய வீட்டில் சுட சுட அங்கே கழி விருந்து பரிமாறப்படுகிறது அங்கே ஒரு பழி விருந்து நடக்கிறது ஆனால் நான் இங்கே உலர்ந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிடுகிறேன் உலர்ந்த பொருள் எவ்வளவு வேதனை பற்றிருப்பா நினைக்கிறீங்க அந்த இடத்துல போய் யோசித்தீங்கன்னா அவன் சைட்ல இருந்து யோசித்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு மனவேதனை தான் சங்கீதம் இருபத்தி மூணுல பாடும்போது சொல்லுகிறான் என்னுடைய சத்துருக்களுக்கு உண்பதாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஒரு பரிசுத்தவன் சொன்னார் அவன் சத்துருவன்னு சொன்னது வேற யாரும் இல்லை அவன் சொந்த சகாதரில் சொன்னான் ஏன்னா அந்த பலி விருந்து நடக்கும்போது அவனுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு ஒரு துண்டை எடுத்து வச்சான் நான் சாமுவேல் அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன் சத்துருக்களுக்கு முன்பதாக அவனுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டது அங்க கொண்டு கனெக்ட் பண்றார் அவர் ஆகவே ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக இருந்தவனை கத்தர் அரியணையில் உட்கார வைக்கிறார் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை உயர்ந்த இடத்திலே அமர பண்ணுவேன் ஆமே அவன் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவான் அக்கார்டிங் எஸ்ஐ சாப்டர் பிப்டி எயிட் வர்ஸ் நம்பர் ஃபோர்டீன் எஸ்ஐ தேர்ட்டி த்ரீ வர்ஸ் நம்பர் சிக்ஸ்டீன் ரெண்டு வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இது நாள் வரையும் இருந்த எல்லா தடைகளையும் மாற்றி நமக்கு இருக்க இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி நமக்கு இருக்கிற கஷ்டங்களை மாற்றி அவர் உயர்ந்த ஸ்தலத்திலே உங்களை அமர வைப்பேன் என்று சொல்லுகிறார் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் இந்த சமூகத்தில் யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்களோ அவர்கள் கூட யோசித்திருக்க மாட்டாங்க நம்ம பார்த்து ஒரு காலத்தில் ஒரு மாதிரி அலட்சியப்படுத்தினவங்க சில நாட்கள் இடைவெளிக்குள் அவர்களோடு கூட நாம் அமருமோம் என்பதை அவர்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் பொதுவாக இந்த சமூகத்தில் நம்மை புறந்தழுகிற மக்கள் உண்டு சொந்த பந்தங்கள் கூட நல்லா தான் நமக்கு உரிய இடத்தில செய்கிறாங்க கொடுக்குறாங்க நீங்க வசதியாக இருந்தீங்கன்னா உங்களை ஸ்பெஷலாக கவனிப்பாங்க இரத்த உறவுகள் சொல்கிறேன் இரத்த சம்பந்த உறவுகள் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பாங்க ரொம்ப நெருக்கமானவர்கள் ஆனால் நீங்க வசதியற்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆசனம் போடுவார்கள் வசதி உள்ளவர்களாக இருந்தால் மற்றவர்களுக்கு மற்றொரு விசேஷித்த ஆசனம் போடப்படும் அவங்க உங்களை அழைப்பதிலேயே வித்தியாசம் தெரியும் உங்களோடு பேசுகிற முக பாவனைகளை வித்தியாசம் தெரியும் இல்லையா இந்த உலகம் அப்படித்தான் ஒருவேளை அப்படி நீங்கள் புறக்கணிக்கப்படுகிற போது புறந்தள்ளப்படுகிற போது ஆண்டவர் அதே இடத்துல நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அழ லூயா வேலை ஸ்தலத்திலே நாம் நிராகரிக்கப்படலாம் புறக்கணிக்கப்படலாம் ஆனால் அதே இடத்துல ஆண்டவர் உயர்த்துகிற காலம் ஒன்றையும் வைச்சிருக்கிறாரு ஆனால் இந்த வாக்கு எல்லாம் கேட்கும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஆ பரவாயில்லப்பா உயர்ந்த இடத்துல வைக்கிறேன்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷம்தான் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றா கத்த கொண்டு வைக்கிறார் சொன்னா அது நமக்கு சந்தோஷம்தான் ஆனால் அது சும்மா நடக்காது வேதம் சொல்லுகிற நிபந்தனைகளை நாம் கவனிக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஒரு பெரிய அதிகாரியை குறித்து பெரிய ஒரு நிலையில நினைச்சிருப்பீங்க அதிகாரியோடு உங்களை உட்கார பண்ணுவார் அவர் வந்து உங்களுடைய ஆலோசனை கேட்கும்படி செய்வார் எதெல்லாம் எந்த நிலைகளெல்லாம் உயர்வு என்று நாம் நினைக்கிறோமோ அந்த இடத்திற்கு அவர் நம்மை கொண்டு செல்ல முடியும் உயர வேண்டும் என்பதற்காக அல்ல கடவுள் தருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நடுவிலே நாம் கனப்படுத்தப்படுவது வேலை உயர் அதிகாரிகளுடைய நடுவிலே நாம் கனப்படுத்தப்படுவது நான் அப்படி நினைப்பேன் எங்காவது உயர்ந்த இடத்துல இருந்தா ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று சில மாதங்களுக்கு முன்பதாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் பங்கெடுத்த அந்த கூட்டத்தில் அவர் சந்தோஷம் ரோல முதலமைச்சருடைய அந்த பண்ணிட்டோம் முன்னாடி தான் அவர் ஃப்ரெண்ட் இருக்கிறார் அதுவே அவ்வளவு சந்தோஷம் நம்மளும் இந்த ஸ்டாலின் ஐயா பக்கத்துல உட்காந்து இருக்கிறோம் ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அவரு வர்றது கடவுள் கையில தான் இருக்குது இந்த உலகத்துல பிரபலமா இருக்கிறதோடு நாம் அமருகிறோம் அல்லது அவருடைய அவரோடு இருக்கிறோம் என்பது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்லையா கத்தர் சொல்றாரு இது சாதாரணப்பா நாள் வரும் அவர்கள் உன்னை அழைப்பார்கள் உன்னோடு அவர்கள் தன் உன்னை தன்னோடு உட்கார பண்ணுவார்கள் அமர பண்ணுவார்கள் இதெல்லாம் ரொம்ப எட்டாத இடம் நினைச்சியோ அந்த இடத்தை மிக எளிதா ரீச் பண்றதுக்கு நான் உன்னை அழைத்து செல்வேன் அல்ல நான் உன்னை கூப்பிட்டு செல்வேன் என்று சொல்கிறார் ஆகவே இந்த சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலத்திலே உயர்ந்த இடத்துல நாம் வாசம் பண்ணும்படி நமக்கு உதவி செய்வதாக வாக்கு பண்ணுகிறார் ஆகவே நான் ரொம்ப வசனங்களை அங்குமிங்குமா எடுக்க விரும்பல இந்த இசையா முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினாறு சொல்லப்பட்ட அந்த வாக்கு பதினஞ்சாவது வசனத்தில் சில நிபந்தனைகள் இருக்கு அதை மாத்திர சொல்லி நான் ஜெபிக்க விரும்புறேன் நான் நினைக்கிற ஒரு ஐந்து விஷயங்கள் கத்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வாசம் பண்ண வைக்கணும்னு சொன்னா நாம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் நீதியாய் முதல்ல என்ன செய்யணும் நடக்கணும் அந்த வசனம் சொல்லுது பிப்டீன் வேர்டில் நீதியாய் நடந்து நான் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கடவுள் என்னுடைய ஆண்டவர் உயர்ந்த இடத்தில் என்னை வைக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் கத்த நமக்கு அந்த வாக்கை கொடுக்கின்றார் அப்படி ஒரு ஆசை நம்ம இருக்கும் என்றால் நீதியாய் நடப்பது முதலாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீதியாய் நடக்கிற விஷயம் அது நீதியாக என்னப்பட்டது என்று இருவரை குறித்ததான சாட்சியை பரிசுத்த வேதாகம் சொல்கிறது ஒருவர் ஆப்ரஹாம் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று முதலாவது ஆதியாகமம் பதினைந்து ஆறிலே வாசிக்கிறோம் நீதியாய் நடப்பது என்பது என்ன விசுவாசத்தோடு வாழ்வதுதான் நம்பிக்கையோடு வாழ்வதுதான் யோபு சொன்னது போல அவரினை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொன்னான் அது போல விசுவாசத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீதியாய் நடந்து என்றால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் விசுவாசத்தை விசுவாசத்தை விட்டு விட மாட்டேன் நம்பிக்கை விட விட்டுவிட மாட்டேன் விசுவாசத்தோடு நடப்பேன் மற்றொரு மனிதனை குறித்து அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது யார் அந்த மனிதன் சொல்ல முடியுமா நேரலையில் பார்க்குறவங்க சும்மா டெக்ஸ்ட் பண்ணுங்க தெரிஞ்சா எத்தனை பேருக்கு தெரியும்னு பார்க்கலாம் வேதாகமத்தில் இரண்டு நபர்களை அதில் ஒருத்தர் சொல்லியாச்சு இரண்டு நபர்களை அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு ஒரு மனிதன் அவர் ஆபரகாமனு சொல்லிட்டோம் இன்னொருத்தர் யார் தவறான பதில் யோசேப்பு யோவானும் தவறான பதில் யோசேப்பும் தவறான பதில் நான் ரொம்ப எதிர்பார்த்து எதிர்பார்த்த கண்டிப்பா ஒரு ஆத்மாவது சொல்லணும்னு ஆயக்காரன் ஆயக்காரன் அதுவும் தவறான பதில் நேரடியில் இருக்கிறவர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க லேட்டா பார்ப்போம் யாரெல்லாம் எல்லாம் நீங்க போட்டிருக்கீங்கன்னு தவறான பதில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற வேத ஞானத்துக்கு ஆசை தோத்துறோம் அதுவும் தவறான பதில் இரண்டு நபர்களை குறித்து வேதம் சொல்லுது ஒருவர் ஐயோ பார்த்துட்டோம் இன்னொருத்தர் யாருங்க அது யாரு யாரை பத்தி சொல்லியிருக்கு நூற்றி ஆறாவது சங்கீதத்துல அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது நூத்தி தான் வருதா நூற்றி ஆறாம் சங்கீதத்தில் நான் பினேகாஸ் செயல்பட்டான் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு அவனுடைய அந்த செயல்பாட்டை ஆண்டவர் முப்பது வாசிங்க அப்பொழுது பிணைகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அதனால் வாதை நிறுத்தப்பட்டது அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக நம்புறேன் இனிமே யாராவது இந்த கேள்வி கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்க ரெண்டு பேர் ஒருத்தர் அப்ரஹாம் இன்னொருத்தர் பிணைகாஸ் பிணைகாஸ் என்ன செய்தான் ஆண்டவருடைய நாமத்தின் வைராக்கியமாக இருந்தான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அவர் பட்சத்தில் இருந்து ஏதாவது செய்யணும்னு நினைச்சான் கத்தருடைய பட்சத்துல இருந்து வாழ்கிறவர்கள் நீதியாய் நடக்கிறவர்கள் அல்ல லூயா நீதியாய் நடக்கிற போது எப்போதும் ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்ந்த இடத்திலே நம்மை வைக்கின்றார் இரண்டாவது பாருங்கள் செம்மையானவைகளை பேசி இரண்டாவது செம்மையானவைகளை பேசுகிற உதடு கடவுளுக்கு பிரியமா அப்படி இருக்கு நீதிமொழிகள்ல செம்மையானதை பேசுறது நீங்க எதை பேசினாலும் சரியானதை பேசுங்க அவசியம் இல்லாதவைகளை நீங்கள் பேசாமல் அவன் பேசுனா கரெக்டா இருக்குங்க அவர் பேசினார் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்கல்ல சிலர் சாதாரணமே சொல்றாங்க பாருங்களேன் உலகத்துல செக்குலர் வேர்ல்டுல சிலர் ஆட்களை பார்க்கும்போது சாட்சி சொல்றாங்க மக்களே சாட்சி சொல்றாங்க ஏங்க யார் சொன்னது அது அவர் தான் அவர் சொன்ன கரெக்டாக இருக்குங்க அப்படி சொல்கிறாங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் செம்மையாய் பேசுகிறாரு என்ற அர்த்தம் உலக மனிதர்களுக்கே சாட்சி இருக்குது யார் சொன்னது இதை இன்னார் சொன்னாங்க ஐயோ அவன் ஃபோர் டொண்ட்டி அவன் பேசுறதெல்லாம் அனுசய்யாதீங்க கேட்காதீங்க அந்த ஆள் மோசமான ஆள் நம்மளை குழப்பி விட்டுருவான் தப்பு தப்பாக கெய்ட் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க சிலரை ஆனால் சிலர் சொல்லும்போது அவர் நல்ல மனுஷங்க அவர் கடவுள் பயப்படுற மனுஷன் மனசாட்சிக்கு பயப்படுற மனுஷன் அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னா அவர் தன்னுடைய லைஃப்ல செம்மையானதை பேச செம்மையானவைகளை பேசுவதற்குரியவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை பேசுங்க யாரையும் பாதிக்கிற மாதிரி விஷயங்களை பேசுவதை நாம் தவிர்ப்போம் குறை சொல்லுவது குறை சொல்லுகிற விஷயங்களை தவிர்ப்போம் போரணி பேசுறதை தவிர்ப்போம் நிறைய நேரங்கள்ல ஏதாவது ஒரு அடுத்தாளுடைய மேட்ரு வந்துருச்சுன்னா மூணாவது நபர்கிட்ட போய் அதை சொல்லாம நம்மளால இருக்க முடியல தலை வெடிச்சிடும் நமக்கு அதெல்லாம் தள்ளிடணும் தேவையற்ற விஷயங்களை கன்வை பண்ணக்கூடாது நல்ல விஷயங்களை கன்வை பண்ணுங்க முடிந்தவரை முடிந்தவரை நல்ல காரியங்களை பேசுங்கள் அந்த உள்ள வசனத்தை போட்டுட்டாங்க பாருங்க என் உன் முதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளம் தெரிய ஆண்டவர் சொல்றாரு நீ செம்மையானதை பேசினா என் உள்ளம் தெரியும் கடவுளை சந்தோஷப்படுத்துறவங்க யாருன்னா செம்மையானதை பேசுறவங்க அதனால ஏன் அவசியம் இல்லாத நான் பேசுறோம் ஏன் நான் குறை சொல்லணும் ஏன் நான் மற்றவங்களை குறித்து நான் குறைச்சி பேசணும் மற்றவங்க மேலே ஏன் நம்ம புறாமப்படணும் ஏன் மற்றவங்கள வேதனைப்படுத்தும்படி அவங்கள உங்களுடைய உள்ளத்தை ரணப்படுத்தும்படி காயப்படுத்தும்படி ஏன் வார்த்தைகளை கொட்டணும் நான் எப்போதும் செம்மையானவைகளை பேசுவேன் ரொம்ப எளிதாக நம்ம குறை குறை சொல்ல துவங்குகிறோம் ரொம்ப எளிதாக நம்ம அதாவது குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம் ரொம்ப எளிதா மத்தவ மனசு புண்படும்படி நம்முடைய வார்த்தைகள் அமைந்து விடுகிறது அப்படி இல்லாமல் என் வார்த்தை எப்பொழுதும் செம்மையானதை பேச வேண்டும் பொய் வசனிப்பு வேண்டாம் பொய்னா பொய் வசனிப்பு என்பது என்னன்னா ஒரு உண்மை இருக்கும் ஆனா அதை அப்படியே அதை சுத்திலும் டெக்கரேட் பண்றது எதுனால பொய்யினால பொய் வசனிப்புனா என்ன உண்மை இருக்கும் கொஞ்ச பேர் வந்து இருப்பாங்க ஒரு ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு முந்நூறு பேர் ஆயிரக்கணக்கான பேருங்க கூட்டம் நடந்தது உண்மை தவறானது சில நேரங்கள மிகைப்படுத்துகிறோம் பொய் வசனிப்பு உண்டாகிறது குறை சொல்றோம் ரொம்ப ரொம்ப தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் குறை சொல்றது தான் ஒரு மனுஷன் நேர போய் சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்னானா எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நீர்நிலை ஐயோ கடல் அல்ல எவ்வளோ பெருசு எவ்வளவு தண்ணி ஆனால் என்ன உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு குறை நீ வந்து உப்பு கைக்கிற மாதிரி நல்லதுனையாக இருந்தனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உப்பு கறிக்கிறியே அப்படின்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அந்த பக்கம் போனால் ஒரு மயில் ரொம்ப அழகாக ஆடிருக்கு ஐயோ என்ன அழகு என்ன அழகு அழகா ஆடுதே ஆனால் என்ன ஓ குரலு கன்றாவியாக இருக்குது அப்படின்னு அழகை சொல்லிட்டு அதை ஒரு குறையும் சொன்னான் இந்த பக்கம் வந்தா குயில் பாடிட்டு இருந்துச்சு என்ன காது கிணிய ஓசை அந்த குரல் அந்த குயிலுடைய பாட்டு எவ்வளவு இனிமையா இருக்குது ஆனா அம்மாவாசைக்கு அடுத்த கலரா நனைஞ்ச மாதிரி அழகட்டு இருக்கிறிய பறவையே அது ஒண்ணு மொத்தம் இல்லைன்னா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னானா இதை மூணு சேர்ந்து மனுஷனை பார்த்து சொன்னுச்சான் மனிதனே நீ எவ்வளவு நல்லா இருக்கிற ஆனா குறை சொல்லாமல் மட்டும் இருந்தே நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன்னு கடவுள் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளை உற்சாகப்படுத்திட்டே இருப்பார் ஆனால் பிசாசு நம்மளை பற்றி குறை சொல்லிட்டே இருப்பான் இரவு பகல் தன் சகோதரில் குற்றம் சுமத்துகிறவன் என்று வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது ஆக செம்மையானவைகளை பேசுங்கள் எழுதுகிற போது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் பக்தி விருத்தி உண்டாகும்படி நல்ல வார்த்தைகளை பேசுங்க அவசியமற்ற வார்த்தைகளை பேசுவ நிறுத்துங்கள் அப்போ தேவன் உங்களுக்கு இடத்துல வைக்கணும் எப்போதும் செம்மையானதை பேசுங்க பேசி பாருங்களேன் குறிப்பா பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பாசிட்டிவாக பேசணும் எங்கே போயிடும் ஆமேன் நம்ம எல்லாருமே தான் பாசிட்டிவாக பேசுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பீங்க இந்த நாக்கு இருக்குது பாருங்கள் நாக்கு உருவாக்குகிற சக்தி கொண்டது நாக்கு சாதாரணமாக இல்லை நாக்கு உருவாக்குற சக்தி கொண்டது அவர் டங்க் இஸ் கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் நம்முடைய நாவு உருவாக்கும் சக்தி கொண்டது நீங்க பாசிட்டிவா பேசுங்க குறை பேசாம இருங்க வாயை திறந்து பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்கணும் ஆமா பேச மாட்டாங்கன்னா பேசினாங்கன்னா சிலர் உண்டுலேன்னு பண்ணிடுவாங்க குடும்பத்தில் அப்படி இருக்க கூடாது நீங்க பேசுனா சேர்த்து வைக்கணும் குடும்பத்தை இணைக்கணும் ஒரு காரியத்தை சாதிக்கிற வார்த்தையை இருக்கணும் வார்த்தை சொல்லணும்னா அந்த வார்த்தை சிலருடைய மனதில் இருக்கிற காயத்தை ஆற்றணும் அவங்கள ஆறுத கம்ஃபோர்ட் பண்ணணும் கன்சோல் பண்ணணும் செம்மையானவைகளை பேசுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உயர்ந்த இடத்திலே உட்கார பண்ணுவார் அடுத்து இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து இதை பற்றி ஆ ஆகம புத்தகங்கள் நிறைய இருக்குது லேவிராம ஆராதிகாரத்தில் இடுக்கன் செய்து நீ ஆதாயத்தை பெற்றால் அதுக்கு ஒரு பழியே செலுத்தணுன்னு இருக்குது இடுக்கனை பற்றி நிறைய இடத்துல யோவான்ஸ் நாடகன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இந்த போலீஸ்காரங்களாம் அவன்ட்டு போனாங்களாம் யோவான் சாணகன் அப்படியே போலீஸ்காரன் இருக்குன்னு கேட்டுறாதீங்க போர் சேவர்கள் இருக்குது அதனால் போலீஸ்காரன்னு சொல்கிறேன் இவங்கெல்லாம் போயிருக்காங்க நாங்கள் என்னையா செய்யணும்னு கேட்டிருக்காங்க உங்கள் சம்பளமே என்று போதுமென்றிருங்கள் ஒருவரையும் எப்படி இருக்குது மூணாதிகாரம் லூக்கா மூணாதிகாரத்துல அந்த போலீஸ்காரங்க எல்லாம் போர்ச்செவர்கள் எல்லாம் போய் யோவான் ஸ்டால்கிட்ட கேட்கும்போது நாங்க என்ன செய்யணும்னு கேட்கும் அவர் என்ன சொன்னாரு ஆஹ் பதினாலாவது வசனம் போர்ச்சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் ஆஹ் அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் இப்போ நீங்க பாருங்க போலீஸ்காரங்களை பார்த்தோன்னு அந்த கூட்டத்தில் போலீஸ்கார போது என்ன ஆகுது ஒரு பயம் வரத்தானே செய்யுது திடீர்னு லத்தி எடுத்து செஞ்சிடறாங்க அடிச்சிடுறாங்க போராட்டத்தில் பாருங்க போலீஸ்காரங்க வந்தோன்னு அது விலகி தான் கொஞ்சம் போறாங்க சில ஆட்கள் தான் எடுத்து அடிக்கிறான் ஆனால் போலீஸ்காரங்க ரைட்ஸ் கவர்மெண்ட் வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கு அதனால நான் பார்க்கும்போது சில போலீஸ்காரங்களை யோசி தைவதாச்சினையும் பார்க்கறது இல்லை நல்லவனையும் அடிக்கிறாங்க கெட்டவனையும் அடிக்கிறாங்க மாற்றிடக்கூடாது நம்ம அப்ப இந்த பிரச்சனை எங்க இருக்கு பாருங்க யோவான் சாணி ஒருவனையும் என்ன செய்யக்கூடாது இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் பொய்யாய் குற்றம் சாட்ட சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் இது வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கு இது இப்போவும் பொருந்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆட்கள் இந்த மூணு தான் ரொம்ப கவனமா இருக்கு ஒன்னு தேவையில்லாம நிரபராதி எதுவும் என்ன செய்யாதீங்க அடிக்காதீங்க ஒருவரையும் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்க இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் கேஸ் போடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல கேஸ் வேணுன்றதுக்காக ஒவ்வொரு மாசம் பொய் கேஸ் போட்டுறாங்களாம் சில ஸ்டேஷன்ல எல்லாம் அப்படி சொல்றாங்க ஏன்னா இது லைவ்ல போகுது யாராவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தாங்கன்னா வருத்தப்படுவாங்க ஆனா பரவாயில்ல பேசுறது ஒத்துக்குத்தான் வேணும் நம்ம பொய் கேஸ் போடுறா அதனால இப்போ அந்த காலத்திலேயே யோவான் சாணாங்கன்னு சொல்லியிருக்கிறார் இந்த பார் பொய்யா என்ன செய்யாத குற்றம் சாட்டாத அப்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் சம்பளமே என்றும் இருங்கள் கிம்பளம் பரிதான் நினைச்ச கூடாது இந்த முக்கியம் இடுக்கண் இடுக்கன் செய்வதனால் வருகிற ஆதாயம் அத விரும்ப கூடாது அப்படித்தானே இருக்குது இல்லையா முப்பத்தி மூன்று பதினைந்துல இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து நம்ம பிள்ளைகள் யாரும் அப்படி செய்ய மாட்டோம் ஆனா உலக மக்கள் இருக்கிறாங்க மற்றவங்களை துன்புறுத்தி ஆதாயம் பெறுவது மற்றவங்களை கஷ்டப்படுத்தி ஆதாயம் பெறுவது என்னை உயர்ந்த இடத்துல கத்தர் வைக்கணும்னா நான் இதையெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கிறது நான்காவது பரிதானம் பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி தன் கைகளை உதறி உதறி அது நம்ம யோகன் சாணகன் விஷயத்துல நான் உங்களுக்கு இல்ல கைகளை உதறணுமா பரிதான லஞ்சமா வேண்டவே வேண்டாம் ஒரு அதாவது ட்ரெஸ்ஸரர் ட்ரெஸ்ரின் சொல்லுவாங்களா மாவட்ட கருவூலகம் அந்த அதிகாரி நான் முதல் ஆலயத்தை உருவாக்கும் போது அவர் அப்பதான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் அப்போ வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு போவாங்க மற்ற நல்லா அங்கேயே இருப்பாங்க எனக்கு ஒரு தகப்பனை போல ஒரு ட்ரெஸ்ரர் அந்த அதிகாரி வந்து ரட்சிக்கப்பட்டுட்டார் ஆண்டருடைய பிள்ளையாக மாறிட்டார் அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்படியாவது நீங்க பாஸ்டிங் கன்னியூ பண்ணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் கட்டாயம் வைக்கணும் இந்த எல்லாத்துக்கும் நான் சர்பத்து வாங்கி கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் ஏதாவது நான் சாப்பிட கொடுக்கணும் நான் ஸ்பான்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு வாரமும் அவரே செலவு பண்ணுவார் அதாவது ஒரு நூறு பேர் வந்தால் நூறு பேர் சர்பத்து கொடுக்கணும் அதுக்கு ஒரு செலவு பண்ணணும் இல்லையா அது எல்லாத்தையும் அவரே பொறுப்படுப்பார் நான் சொன்ன ஒரு நாள் ட்ரெஸ் நைட்டில் போயிட்டு அவர் தூங்குற இடத்துல அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு ஒரு ரூம் இருக்குது தங்குவார் நான் போய் உட்காந்துருக்கும்போது ஐயா எப்படி சளைக்காமல் நீங்கள் வந்து இந்த தேவைகளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் சில பெரிய தொகை செலவாகுது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அட உங்களுக்கு தெரியாது எனக்கு நிறைய பேர் லஞ்சம் கொடுப்பாங்க அதை நான் யூஸ் பண்றதில்ல இப்படி யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா சாமி தயவு செய்து செய்யக்கூடாது நான் செலவு பண்ணலையா தானே நீங்க செலவு பண்ணா நீங்களே செலவு பண்ணலைன்னா அந்த லஞ்சத்தை கொண்டு போய் சர்பத்தை வாங்கி கொடுக்கலாமா விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் பேதி போறது காரணமே அதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது வேணும் லஞ்சம் அப்புறம் லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சத்தை ஸ்டாப் பண்ணார் நிறைய பணம் வரும் அங்கே லஞ்சம் வரும் அதாவது கையூட்டு அதிகம் பெறுகிற ஒரு இடம் அது ஒரு கையெழுத்து போடணும்னு சொன்னா அவர் தான் அந்த பணத்தை வெளியே நமக்கு கொடுக்கணும்னா அவர் தான் கை தய வைக்கணும் அதனால நல்ல பணம் கிடைக்கும் அவர் சொல்லுவார் இவ்வளவு பணம் வரும் இதை எப்படி இழக்கிறதுன்னு கேட்பார் ஒரு கட்டத்தில் அதையெல்லாம் வாங்குற நிறுத்திட்டு வாங்குறது எவ்வளவு அளவா வாங்கி அதையெல்லாம் சச்சல செலவு பண்ணிடுவாரா ஆக அதுக்கு கையை உதறணும் இருக்கு அந்த மாதிரி வேண்டாம் உழைக்காம வரக்கூடிய பணம் வேண்டாம் பரிதானங்களை பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி அடுத்து பாருங்க எத்தனாவது நாலாவதா அஞ்சாவதா அஞ்சு அடுத்து ஐந்து ரத்தம் ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து அடைத்து ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடி சில பாருங்க தவறான ஆலோசனை கொடுப்பாங்க பதிலுக்கு பதில் ஏதாவது பண்ணு அவன் இவ்வளவு பண்ணுனா நீனும் பண்ணுன்னு தூண்டி விடுவாங்க கிராமத்துல அதெல்லாம் இருக்கும் கிராமத்துல எல்லாத்துலேயுமே இருக்குது நீ ஏதாவது கேட்டு போய் கடைசியில் நாம தான் கஷ்டப்படுவோம் ரத்தம் சித்தல் என்பது நம்ம ரத்தம் வடிப்பது மாத்திர நம்முடைய அதாவது பிரயாசங்கள் நம்முடைய அந்த கஷ்ட நம்முடைய உழைப்பு இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் ரத்தத்தை உறிஞ்சுறாங்கன்னு பாருங்க சொல்கிறாங்கல்ல அது மாதிரி சில பிரச்சனையில் போய் சிக்கிட்டோன்னு சொன்னா ரத்தத்தை வடிக்கிற மாதிரி தான் அது அவசியம் போய் மாட்டிக்குவோம் சிலருடைய ஆலோசனைனால தவறான சிலருடைய ஆலோசனை ஒரு மனிதர் வட்டிக்கு வாங்கினார் பணம் பண வட்டிக்கு கடன் வாங்கினார் வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்காரங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அவர் ஒரு கடவுளுடைய பிள்ளை தான் ஆனா ஒரு நபர் அவரை மிஸ்கைட் பண்ணாரு மதுரையில் கடைசியா என்ன பண்ணாங்க தெரியுமா அவர் கடவுளுடைய பிள்ளைன்றதெல்லாம் மறந்து போச்சு இப்போ இந்த இந்த இதில் போய் சிக்கிட்டாங்க இந்த ஆள் சொன்ன ஆலோசனை கேட்டு ஒரு லேண்டை எழுதி வைக்கிற அந்த லேண்ட் இந்த இடத்துக்கு வாங்க பாப்போம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு கொண்டுட்டாங்க கொண்டுட்டு சத்தம் போடாமல் அங்கேயே பதச்சிட்டு அவள் வாட்டுக்கு வந்துட்டார் இதில் ரெண்டு பேருமே கிறிஸ்தவங்க தான் ஆனால் ஒருவர் உண்மையிலே பயப்படுறவர் அவருக்கு அதை செஞ்சுட்டு அந்த காரியத்தை செஞ்ச பிறகு நிம்மதி இல்லை பேப்பர்ல வந்துச்சு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நடந்த சம்பவம் இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறார் அவர் ஆலோசனை கொடுத்தவனும் ஜெயிலில் இருக்கிறாரு செஞ்சு செய்யறதுக்கு துணையா இருந்தவர் பணத்தை கொடுத்தவர் அவர் செய்யல பணத்தை கூலிப்படை பணத்தை கொடுத்து செஞ்சாங்க ஒரு தவறான ஆலோசனை கொடுத்தான் லிட்டலாவே ரத்தம் அப்படிலாம் போயிட மாட்டோம் ஆனா பிரச்சனைக்கு காரணமா அது ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாக நாம் எடுக்கிற தவறான முயற்சி தான் ஆக நாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை மாம்சத்தின்படி போராடுகிற விஷயங்களுக்கு தள்ளி நின்னுங்க மாம்சத்தின்படி போராடாதீங்க பதிலுக்கு பதில் செய்யாதீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க அவன் இப்படி செஞ்சுட்டான நான் இது பதிலுக்கு இது செஞ்சே ஆகணும்னு போகாதீங்க நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலனுள்ளதாக இருக்கிறது ரொம்ப கவனமா இருப்போம் முதலாவது நீதியாய் நடக்கணும் இரண்டாவது செம்மையானவை பேசணும் மூணாவது இடுக்கத்தால் வருகிற ஆசிர ஆதாயத்தை வெறுக்கணும் நாலாவது பரிதானம் வாங்காதபடி கைகளை உதறணும் ஐந்தாவது ரத்த ரத்தம் செஞ்சிருக்கான யோசனைகளை கேளாதபடி செவியை அடைச்சிக்கணும் ஆறாவது பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் பொள்ளாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் தேவையற்ற விஷயங்களை பார்க்க வேண்டாம் கண்களை மூடுங்கள் கவனம் செலுத்தாதீங்க காந்தியடிகளுடைய மேஜில் இருக்கிற பொம்மையில் ஒன்று கண்ணை மூடு மூடி இருக்குமா குரங்கு பொம்மை இன்னொன்னு காத முடிக்கும் இன்னொன்னு வாயை முடிக்கும் அது மூணுமே இதுல இருக்கு பாருங்க அப்ப கண்ணை மூடுற பொம்மை தான் கீழே வாசித்தோம் பொல்லாதவர்கள் காணாதபடி தன் கைகளை கண்களை மூடுது காதுகளை கேளாதபடி கேளாதபடி காதை மூடி இருக்கிற பொம்மை இங்க இருக்கு பாருங்க ரத்தம் செந்துவதற்கு எதுவான செவி அடைக்கும் அப்புறம் வாய் நீதியானது செம்மையானவைகளை பேசி இந்த மூணு பொம்மையுமே இருக்கு இந்த வசனத்துல ஆறு விஷயம் இந்த வசனத்துல இருக்குது ஒன்னு நீதியா நடக்கணும் செம்மையானதை பேசணும் இடுக்கன் செய்வதில் அவர்கள் ஆதாயத்தை வெறுக்கணும் பரிதானங்கள் வாங்காதபடி கைகளை உதறணும் ரத்தம் செய்வதற்கான யோசனைகளை கேளாதபடி செவி அடைக்கணும் பொள்ளாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடணும் ஏழாவது இது ஆறையும் மறக்காம இருக்கணும் ஏழு பாயிண்டை சொல்லுவோம் ஆ நான் தேடி தேடி பார்த்தா ஆறு தான் வருது ஏழா இருந்தா தான் ஒரு பூரணமா இருக்கும் ஏழாவது என்ன இந்த ஆறையும் நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணணும் அப்படி இருந்தா நான் உயர்ந்த இடத்துல இவளை வாசம் பண்ண பண்ணுவேன் ஆண்டவர் எனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைக்கப்படுவேன் என்ற வாக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உயர்ந்த இடத்துல நான் வைக்கப்படுவதற்கு அங்கே ஒரு ஐந்து ஆலோசனைகளை நிபந்தனைகளை அந்த செய்தியில சொல்லியிருக்கிறோம் அதையும் கூட நீங்கள் பார்க்கலாம் ஆகவே கத்தர் நம்மை உயர்த்துவேன் என்று சொல்கிறார் நம்முடைய சிறுமையை மாற்றி நம்முடைய கஷ்டங்களை மாற்றி அவர் நம்ம உயர்ந்த ஸ்தலத்திலே அமர பண்ணுகிறவர் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எல்லாரும் கண்களையும் மூடி அவரை நோக்கி பார்க்கலாம் ஹாலூய